அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழீந்த சொல் குரோ என்னும் ஆங்கில சொல். இதற்கு வேறான தமிழ் சொல் கரை என்பதாகும். முதலில் குரோ என்ற சொல்லின் மூலத்தை பார்ப்போம். குரோ என்ற சொல்லானது ஜெர்மன் மொழியில் கரே என்றும் டச்சு மொழியில் கரை என்றும் அறியப்பட்டுள்ளது. அதுவே ஆங்கிலத்தில் க்ரா க்ரோ என்று மாறியுள்ளது. இந்த விக்கிபீடியா பக்கத்தில் கிடைக்கும் சான்றை பாருங்கள். காகம் என்பது ஆசியாவை தனது இருப்பிடமாக கொண்டு விளங்கும் பொதுவான பறவையாகும் என்று குறிப்பிட்டுள்ளனர். அப்படியிருக்க ஜெர்மன் டச் போன்ற மொழிக்காரர்கள் எப்படி இதற்கு பெயர் வைத்திருப்பார்கள்? ஓல்ட் இங்கிலீஷ் க்ரா, விச் இஸ் ஹெல்ட் டு பி இமிட்டேட்டிவ் ஆஃப் தி பேர்ட்ஸ் க்ரை என்று கொடுத்துள்ளனர். அதாவது அப்பறவையின் அழைத்தல் ஒளியே அப்பறவையின் பெயர் வர காரணம் என்று குறிப்பிட்டுள்ளனர். ஆங்கிலத்தில் க்ரோ என்று அறியப்படும் இப்பறவையை தமிழில் நாம் காகம் காக்கை என்று குறிப்பிடுவோம். காகத்தின் பழக்கங்களை இப்போது பார்ப்போம். அதிகாலையில் எழுந்து கரைதல், உணவினை உடனே உண்ணாமல் தன் கூட்டத்தினரை அழைத்து பகிர்ந்து உண்ணல். தமிழ்தான் உலகின் முதல் மொழி என்பதற்கு இந்த காகத்திடமிருந்து நாம் கற்ற பாடமும் ஒரு சான்றாகும். தமிழன்தான் ஒவ்வொன்றையும் இயற்கையிலிருந்து கற்றவன். தமிழ் மொழியில் பறவைகளின் பெயர்களை நாம் அவை எழுப்பும் ஒளி மற்றும் அதன் குணங்களைக் கொண்டே அடைச்சொல்லுடனே வழங்குவோம். குழந்தைகளுக்கு சொல்லித் தரும்போது கூட காக்கை காகம் என்று பெயர் குறிப்பிட்டாலே காகம் கரையும் என்று சொல்வது நம் மரபு. உணவு கிடைத்தவுடன் காகம் தன் இனத்தை கரைந்து, அதாவது அழைத்து பகிர்ந்து உண்ணும். கரை என்றால் அழைத்தல் என்ற பொருள் பெறும் சொல்லாக நாம் அறிய காரணம் இந்த காகத்தின் ஒளியே ஆகும். ஆக தமிழில் காகத்தின் ஒளியாக நாம் அறியும் கரை என்ற சொல்லே ஜெர்மன் மொழியில் கரே என்றும் டச் மொழியில் கரை என்றும் ஆங்கிலத்தில் க்ரா க்ரோ என்றும் ஆகியுள்ளது. எல்லாம் தமிழே. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.